வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2016 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வளமை போல இன்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன் அவர்கள். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர், நல்லூர் கந்தன் குடியேற்றம் இன்று ஆரம்பமாகின்றது என்ற விடயத்தை பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நல்லூர் கந்தன் குடியேற்றம் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் 27 தினங்கள் தொடர்ந்து இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதற்கு நேற்றைய தினம் இந்த நிகழ்வுகள் கோவிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக. அதேவேளை எதிர்வரும் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு மஞ்சள் திருவிழா, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு உற்சவமும் இடம்பெற இருக்கின்றது என்பதாகவே அந்த தகவல்களை நாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் 31ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணிக்கு தேர் திருவிழாவும், எதிர்வரும் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 7 மணிக்கு தீர்த்த உற்சவமும் இடம்பெற இருக்கின்றது என்பதாக இந்த தகவல்களை சுட்டி காட்டியிருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக. நல்லூர் கந்தன் குடியேற்றம் என்பதாக குடியேற்ற விழா இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை தந்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகை. நாம் பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், வடக்கு கிழக்கு இணைப்பு குறித்தான விடயங்கள் தொடராக பேசப்பட்டு வருகின்றது. வடமாகாண சபையில் இருக்கின்ற சில சர்ச்சைகள், இதனோடு தொடர்பட்ட விடயங்கள், வடக்கு கிழக்கு இணைப்பு குறித்தான விடயங்கள் என பல்வேறுபட்ட அம்சங்கள். வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்களை மேற்கோள் காட்டி தரப்பட்டிருக்கின்ற பல்வேறு செய்திகள் இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகை தனது பிரதான செய்தியை இவ்வாறு வடிவமைத்திருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைப்பு சர்வதேச நீதிபதிகளும் அவசியம் என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு நிர்வாக அதிகார சபை வழங்குவதில் தமிழர்களுக்கு ஆட்சேபனை இருக்க முடியாது என்கின்றார் விக்கி என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டு நீதிபதியை எதிர்பார்க்க முடியாது என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் பேசும் அழகு முக்கியம் என்பதாகவும், ஜெனீவா தீர்மானத்தை மழுங்கடிக்க முயற்சி என்பதாகவும், உள்ளக விசாரணை என்பதாகவும் கூட பல்வேறுபட்ட தகவல்களை உபதலைப்புகளை உள்ளடக்கியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக, பிரதான செய்தியாக வடிவமைத்திருக்கின்றார்கள் வீரகேசரி பத்திரிகையில். அதே நேரம் தினகரன் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியும் கூட, வடமாகாண அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை ஆராய உயர்குழு என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. மாகாண சபையில் நாளை பிரேரணை என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக. தமிழ் மிரர் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், வடக்கிலும் கிழக்கிலும் ஏட்டிக்கு போட்டி என்பதாக பிரதான செய்தியை வடிவமைத்திருக்கின்றது இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகை. அதே நேரம் வடமாகாண அமைச்சர்களுக்கு பாரிய நெருக்கடி, சிவி அதிரடி என்பதாக ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தியை தமிழ் மிரர் பத்திரிகை முற்பக்க செய்திகளில் ஒன்றாக இன்று வடிவமைத்திருக்கின்றது. அதே நேரம் புதிய அரசியலமைப்புக்கு முன் பொறுப்பு கூறல் வேண்டும் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், தமிழ் மக்கள் பேரவையில் விக்னேஸ்வரன் திட்டவட்டமாக அறிவிப்பு என்பதாக தலைப்பிடப்பட்ட பிரதான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் பேரவையில் விக்னேஸ்வரன் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்ற தகவலாக, புதிய அரசியலமைப்புக்கு முன் பொறுப்பு கூறல் வேண்டும் என்பதாகவே அந்த பிரதான செய்தி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், இது ஒரு முக்கிய விடயமாக இந்த வடமாகாணம் சார்ந்த பல விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாண சபையில் நாளை கொண்டு வரப்படவிருக்கின்ற ஒரு பிரேரணை, நேற்று தமிழ் மக்கள் பேரவையின் கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள், அதே போல் கிழக்கு மாகாணத்தில் சிவில் சமூக அமைப்புகளின் சம்மேளனத்தின் மாநாடு இடம்பெற்றிருக்கின்றது. அவர்கள் அங்கு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்பனவற்றை இணைத்ததாகத்தான் இந்த முதலாவது தலைப்பை நாங்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. வடமாகாண சபை அமைச்சர்களுக்கு எதிராக பல முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும், அது தொடர்பாக ஆராய்வதற்காக 3 அடங்கிய ஒரு உயர்மட்ட குழுவை நியமிக்கவிருப்பதாகவும் வடமாகாண சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசும்போது தெரிவித்திருக்கின்றார். இந்த வடமாகாண சபை உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களுக்கு எதிராக தொடர்ந்து பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன.
ஆனால் இவை போதிய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களாக இருந்ததால் இதில் அவ்வளவு தூரம் கவனம் செலுத்தவில்லை என்றும், ஆனால் அண்மை காலங்களில் மக்கள் தகுந்த ஆதாரங்களோடு பல குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க தொடங்கியிருக்கின்றார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தனக்கு கிடைத்திருப்பதாகவும், எனவே இது பற்றி தான் கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். 3 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை நியமித்து இந்த விசாரணைகளை நடத்தவிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதில் 2 பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகளாகவும் 1 ஓய்வு பெற்ற அரசாங்க அதிபராகவும் இருப்பார் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த விசாரணை குழுவை நியமிப்பது தொடர்பான ஒரு பிரேரணை நாளை வடமாகாண சபை கூட்டத்தொடர் இடம்பெறும் பொழுது அதில் முதலமைச்சரால் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. அந்த பிரேரணை தொடர்பாக தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அந்த பிரேரணை நிறைவேற்றப்படுவதை பொறுத்தே இந்த விசாரணை குழுவும் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் இது மாகாண சபையில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும், அதன் பின்னர் தான் அது அந்த விசாரணை குழுவை நியமிக்க முடியும் என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த மக்கள் தெரிவித்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த மாகாண சபை உறுப்பினர்களுடைய பின்னணி, அவர்களுடைய தகைமை என்பனவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வெறுமனே குற்றச்சாட்டுக்களை மட்டும் அடிப்படையாக வைத்து அந்த அமைச்சு பதவிகளை இப்போது அவர்களிடமிருந்து பறிப்பதும் நியாயமல்ல. எனவே இந்த குற்றச்சாட்டுக்கள் இப்பொழுது ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்பட்டிருப்பதால் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த மேலதிக நடவடிக்கைகளை எடுத்த பின்னர் தான் அவர்கள் தொடர்பாக ஒரு இறுதியான முடிவுக்கு வர முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே யாழ்ப்பாண மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த வடமாகாண சபை உறுப்பினர்கள் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். டிஎன்ஏயின் உறுப்பினர்கள் சிலரே, அதாவது வடமாகாண சபையின் ஆளும் தரப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதான கட்சியான தமிழ் தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சிலரே இந்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கு எதிராக அல்லது அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இது கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை இந்த மாகாண சபை உறுப்பினர்கள் மீது தெரிவித்து வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அவர் அடிக்கடி நினைவூட்டுகின்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது கடந்த 3 ஆண்டு காலமாக மாகாண சபைக்கு மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட நிதி கூட முறையாக பயன்படுத்தப்படாமல் அந்த நிதியில் பெரும்பாலான பகுதி திரும்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் டக்ளஸ் தேவானந்தா ஏற்கனவே உரையாற்றி இருக்கின்றார். பாராளுமன்றத்தில் அரசாங்க தரப்பு எம்பிக்கள் மற்றும் எதிர்த்தரப்பு எம்பிக்களும் இது தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் வடமாகாண சபை உத்தியோகபூர்வமாக இது தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கவில்லை. வடமாகாண சபையின் கணக்காளர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை அண்மையில் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அதில் அவர்கள் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கான சில தகவல்களை தந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு திட்டத்தில் அந்த நிதி பயன்படுத்தப்படாமல் பெரும்பாலான பகுதி பயன்படுத்தப்படாமல் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் மத்திய அரசாங்கத்தால் கிடைக்கின்ற நிதியை கூட சரியான முறையில் பயன்படுத்த தெரியாத ஒரு மாகாண சபையாகத்தான் வடமாகாண சபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு பொதுவான கருத்து தென்பகுதியில் இருக்கின்றது. இதனை டக்ளஸ் தேவானந்தாவும் நினைவூட்டி இருக்கின்றார். எனவே இந்த அமைச்சர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன என்பதை இப்பொழுது முதலமைச்சரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் அவர் நாளை இந்த பிரேரணையை சமர்ப்பித்து அது வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த கட்டமாக 3 ஒரு விசாரணை குழுவை நியமிப்பதற்கு தான் முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே விக்னேஸ்வரன் இணை தலைமை வகிக்கின்ற தமிழ் மக்கள் பேரவையின் கூட்டத்தொடரும் நேற்று யாழ்ப்பாணம் பொது நூலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் தரப்பின் முக்கிய பிரமுகர்கள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் முக்கியமாக பேசப்பட்டு வருகின்ற அரசியல், புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக பேசப்பட்டு வருகின்ற விடயங்கள் இங்கு ஆராயப்பட்டிருக்கின்றன. இந்த அரசியல் யாப்புக்கு முன்னதாக வடக்கு கிளைக்கு இணைப்பு தொடர்பாக பரவலான கருத்துக்கள் இப்பொழுது மீண்டும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. வடக்கும் கிழக்கும் மீண்டும் இணைய வேண்டும் என்ற கருத்து இந்த கூட்டத்தொடரிலும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் தரப்பை பொறுத்தமட்டில் அந்த விடயத்தில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணம் மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் குறியாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அந்த கருத்து இந்த தமிழ் மக்கள் பேரவையின் கூட்டத்தொடரில் நேற்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பாரம்பரியமாக தமிழ் மொழி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களின் கலாச்சாரம் இந்த பிரதேசங்களில் மேம்படுத்தப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோக இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற இந்த உள்நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல் மற்றும் யுத்த குற்றல் தொடர்பான விசாரணை பொறிமுறை எவ்வாறு அமைய வேண்டும் என்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பில் அதை மிக சுருக்கமாக அந்த விடயங்களை அவர்கள் உள்ளடக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைப்பும் சர்வதேச நீதிபதிகளும் அவசியம் என்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு நிர்வாக அதிகார சபையை வழங்குவதில் தமிழர்களுக்கு ஆட்சேபனை இருக்க முடியாது என்று விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். உள்நாட்டில் நீதியை எதிர்பார்க்க முடியாது. வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் பேசும் அழகு முக்கியம். ஜெனீவா தீர்மானத்தை மழுங்கடிக்க முயற்சி. உள்ளக விசாரணை குமாரபுரம் வழக்கு போன்றே முடிவடையும் என்று அண்மையில் அனுராதபுரம் நீதிமன்றம் வழங்கிய அந்த குமாரபுரம் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் தமிழ் தரப்பு அதிருப்தி கொண்டிருக்கின்றது என்பதை விக்னேஸ்வரன் இந்த கருத்து சுட்டிக்காட்டுகின்றது. குற்றம் சுமத்தப்பட்டிருந்த அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது பரவலாக இப்பொழுது நாட்டில் பேசப்படுகின்ற ஒரு விடயம். இலங்கையின் நீதித்துறை மீது சர்வதேச சமூகம் நம்பிக்கை இழப்பதற்கு ஒரு காரணமாகவும் அமைவது இவ்வாறான தீர்ப்புகள் தான். நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து நாங்கள் விமர்சிக்கக்கூடாது, விமர்சிக்கவும் முடியாது. இருந்தாலும் மக்கள் மத்தியில் இந்த தீர்ப்பு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைப்பதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதனை குறிப்பிடுகின்றோம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பதுளை பிரதேசத்தில் இடம்பெற்ற பிந்துனுவ தாக்குதல் முகாம் தாக்குதல் மீதான வழக்கிலும் இவ்வாறுதான் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். எனவே பலர் கொல்லப்பட்ட ஒரு வழக்கில் குற்றவாளிகள் என்று கூறப்பட்டு சந்தேகப்பட்டு நிறுத்தப்படுகின்ற அனைவருமே விடுதலை செய்யப்பட்டால் கொலைகளை செய்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி பொதுமக்களாகிய சாதாரண மக்கள் மத்தியில் எழுகின்றது. எனவே யாருக்குமே தண்டனை இல்லை, கொலையாளிகள் யார் என்பதே இல்லை என்ற ரீதியில் வழக்குகள் முடிவடைவது தான் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ளுகின்ற உரிமை எங்களுக்கு இருப்பதாக நினைக்கின்றோம். மாறாக இது நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் விக்னேஸ்வரன் அதனை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் என்ற ரீதியில் அவருக்கு அந்த கருத்தை சொல்வதற்கான அதிகாரம் அல்லது அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு நபராகத்தான் நாங்கள் அவரை பார்க்கின்றோம். எனவே அவருடைய கருத்து இங்கே முக்கியமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் சம்மேளனத்தின் மாநாடு கல்முனை அசாத் பிளாசா மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகை இன்று இந்த இரண்டு விடயங்களையும் ஒன்றிணைத்த முறையில் ஒரு அழகான தலைப்பை தந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கிலும் கிழக்கிலும் ஏட்டிக்கு போட்டி என்ற ரீதியில் ஒரே விடயம் தொடர்பாக சமகாலத்தில் இரண்டு கூட்டங்கள் இரண்டு வெவ்வேறு இடங்களில் முக்கியமான இரண்டு மாகாணங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இருதரப்பு புகைப்படங்களையும் இணைத்ததாக இந்த இருதரப்புக்கும் சம அந்தஸ்து கொடுத்து சம முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த கிழக்கு மாகாண சபை முஸ்லிம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் சம்மேளனத்தின் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதுவும் இந்த வடக்கு கிழக்கு இணைப்போடு சம்பந்தப்பட்டது. வடக்கும் கிழக்கும் மீண்டும் இணைய வேண்டும், அது கட்டாயம் என்ற ரீதியில் தமிழ் மக்கள் பேரவையில் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது, வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் வடக்கும் கிழக்கும் எந்த காரணம் கொண்டும் மீண்டும் இணையவே கூடாது என்ற ஒரு தீர்மானம் இங்கு கிழக்கு மாகாணத்தில் கல்முனையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஒரே தினத்தில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் ஒரே விடயம் தொடர்பாக இரண்டு மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு இணைப்பு எந்த காலத்திலும் அங்கீகரிப்பதில்லை, அதனை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற உறுதியான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்ற அவர்கள் நேற்று இந்த மாநாட்டில், அதாவது கிழக்கின் சிவில் சமூக அமைப்புகளின் சம்மேளனத்தில் ஒரு பிரகடனமாகவே டிக்ளரேஷனாகவே அதனை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த பிரகடனத்தின் பிரதி சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பிரதி சகல தரப்பினருக்கும் அனுப்பி வைக்கப்படவிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவற்றில் முஸ்லிம்கள் வடக்கும் கிழக்கும் மீண்டும் இணையவே கூடாது என்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கின்றார்கள். அதேபோல் வடமாகாணத்தில் வடக்கும் கிழக்கும் மீண்டும் இணைந்து தீர வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மேலும் சில செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்தான இன்றைய
உண்ணாவிரத போராட்டம், அதே நேரம் விச ஊசி குறித்தான சில செய்திகளும் கூட இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றன. அந்த வகையில் தமிழ் அரசியல் கைதிகள் இன்று உண்ணாவிரதம் என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. எவ்விதமான விசாரணைகளும் இன்றி சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகள் இன்று திங்கட்கிழமை 8ஆம் தேதி அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர் என்பதாகவே அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையின் மேலும் ஒரு செய்தியாக அனுராதபுர சிறைச்சாலையில் பாரிய கிடங்கு இருக்கின்றது என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அனுராதபுரம் சிறைச்சாலை வளாகத்துக்குள் நிலக்கீழ் சிறையில் தமிழ் இளைஞர்கள் பெருமளவிலானோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக ஒரு பெண்மணி வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்ட செயலகத்தில் நல்லிணக்க பொறிமுறைகளுக்கான மக்கள் கருத்தறியும் செயலமர்வில் கலந்து கொண்ட ஒரு பெண்ணை இவ்வாறு வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் என்பதாக ஏனைய பத்திரிகைகளின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையும் கூட இதனோடு தொடர்பட்ட செய்திகளை தந்திருக்கின்றது. அரசியல் கைதிகள் இன்று அடையாள உண்ணாவிரதம் என்பதாக அந்த தகவலை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக வடக்கில் இராணுவத்தின் அடக்குமுறை நீங்க வேண்டும் என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. நல்லிணக்க செயலணியிடம் மக்கள் வலியுறுத்து என்பதாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. வடக்கில் நிலை கொண்டுள்ள இராணுவத்தினரால் இங்கு வாழும் மக்களுக்கு கழுத்து இருக்கப்பட்டுள்ளது என்பதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார்கள். இவர்கள் உடனடியாக இராணுவத்தினர் அந்த பகுதியிலிருந்து அனுப்பப்பட வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளான தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்தினால் போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதா, முழு விவரத்தையும் சேகரித்து வருகிறோம் என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. முன்னாள் போராளிகளுக்கு இரசாயன மருந்து ஏற்றப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் போராளிகள் தகவல்களை வடமாகாண சுகாதார அமைச்சினால் சேகரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்களை மேற்கோள் காட்டி அந்த தகவல் தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் குறைவதாக மேலும் சில முன்னாள் போராளிகள் உதவி கோரல் என்பதாக ஒரு தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. திருமலையில் ஒருவர் மரணம் என்பதாக உப தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் திடீரென மரணமாகி வருகின்ற நிலையில் கிழக்கில் உள்ள சில போராளிகளும் தமது உடல்நிலம் ஆரோக்கியம் குறைந்து வருவதாக கருத்து தெரிவிக்கின்றனர் என்பதாகவும் இந்நிலையில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் கூட தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக. அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது. சர்வதேசம் உடனடியாக செயற்படாவிடின் 11,000 போராளிகளும் அழிவர் என்பதாகவே தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. கண் பார்வை குறைகிறது, தலை சுற்றுகிறது, 12 நிமிடங்களில் நித்திரை, நெருப்பு காய்ச்சலும், தடுப்பூசி போடுவதாக சொல்லி ஊசி போட்டார்கள் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. முன்னாள் போராளிகள் வேண்டுகோள் என்பதாக அவர்களின் வேண்டுகோளாக அது அமைந்திருக்கின்றது. எமக்கு புனர்வாழ இருப்பதாக கூறி விஷமேற்றி பாரிய துரோகம் செய்து எம்மை நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளது என்பதாகவும் இலங்கை அரசாங்கத்தை சாடியிருக்கின்றார்கள். இது தொடர்பில் சர்வதேசம் உடனடியாக செயற்படாவிடின் 11,000 போராளிகளும் அழிவார்கள் என்பதாக முன்னாள் போராளிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் முதலில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் குறித்தான ஒரு தகவலை தந்திருந்தோம். திருவிழா குறித்தான தகவலில் தமிழ் மிரர் பத்திரிகை ஒரு வித்தியாசமான புகைப்படத்தை அதனோட தந்திருக்கின்றது. இன்று கொடியேற்றம் என்பதாகவும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ கொடியேற்றம் இன்று திங்கட்கிழமை 8ஆம் தேதி ஆரம்பமாகும் நிலையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பௌத்த தேரர்கள் சிலர் அந்த ஆலயத்துக்கு சென்ற போது எடுக்கப்பட்ட படம் என்பதாக ஒரு சகவாழ்வை வலியுறுத்தும் வகையிலான ஒரு புகைப்படத்தை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில். அதே நேரம் தமிழ் மிரர் பத்திரிகையில் மேலும் சில செய்திகளாக கார்ட்போர்ட் பெட்டிக்குள் குவா குவா என்பதாக ஒரு செய்தியை தந்திருக்கின்றார்கள். ஒரு குழந்தை மீட்கப்பட்டிருக்கின்றது, குழந்தையின் கதறலை அவர்கள் உணர்வுபூர்வமாக அந்த தலைப்பில் தந்திருப்பதாகத்தான் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் பிள்ளையார் கோவில் வீதியில் அனாதரவாக கிடந்த ஒரு குழந்தை மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதாகவே அந்த தகவல் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 10 நாட்களேயான ஒரு ஆண் சிசு ஒன்றே நேற்று ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு 7ஆம் தேதி அதிகாலை மீட்கப்பட்டிருப்பதாக போலீசாரால் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இந்த சிசு மீட்கப்பட்டு வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளும் இந்த செய்திகளை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆங்கில சிங்கள பத்திரிகைகளும் கூட இந்த செய்தியை முக்கியத்துவப்படுத்தி தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சில செய்திகளாக தமிழ் மிரர் பத்திரிகையில் 10 மாணவிகள் துஷ்பிரயோகம், பயிற்சியாளருக்கு விளக்கமறியல் என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கின்றது. கண்டியில் தலைமை
நிலைமைத்துவ பயிற்சி என்ற பெயரில் இயங்கி வந்த தனியார் விடுதியொன்றில் பயிற்சி முகாம் ஒன்றுக்கு பங்கு பற்றிய மாணவிகள் பலரை வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட வாரியப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதான ஒருவருக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக இடம் பிடித்திருக்கின்ற செய்திகள் அவை. தினகரன் பத்திரிகையின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், ₹23 மில்லியன் பெறுமதியான கைபேசிகள் சிகரெட்கள் மீட்பு என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட கைத்தொலைபேசிகள், அழகு சாதன கிரீம், சிகரெட் போன்ற பொருட்களுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக, போலீஸ் அதிரடிப்படையினராலே இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. யானை குட்டிக்கு கொரிலங்கா என்று பெயர் வைத்த மஹிந்த என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். தென்கொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ச தனது ஆட்சியில் அந்நாட்டுக்கு அன்பளிப்பான யானை குட்டி ஒன்றை வழங்கியிருக்கிறார். அந்த யானை குட்டிக்கு பெயர் வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த யானை குட்டிக்கு கொரிலங்கா என்று அவர் பெயர் வைத்திருப்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், குறிப்பாக நேற்றைய தினம் பத்திரிகையில் நாம் ஒரு செய்தியை தந்திருந்தோம். முஸ்லிம்களின் பிரச்சினை குறித்து ஜனாதிபதியிடம் முஸ்லிம் பிரமுகர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அதன் போது இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்றது போன்று எந்த ஒரு விடயமும் இடம்பெறாது என்ற வாக்குறுதியை ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார். அது தொடர்பான விசாரணைகள், அது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்க தான் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இதனோடு தொடர்பட்டதாக சில செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக இடம்பிடித்திருப்பது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை முஸ்லிம் பிரமுகர்கள் சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படமே பிரதான புகைப்படமாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது. நாட்டில் முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கடந்த வியாழக்கிழமை மாலை ஜனாதிபதி சேலத்தில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினர். இதன் போது ஜனாதிபதியும் கூட இது தொடர்பாக அவதானம் செலுத்த தான் தயாராக இருப்பதாகவும், தனது செயலாளரிடம் உடனடியாக இது தொடர்பான விடயங்களை விசாரணை செய்து நடவடிக்கைகள் எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். அதே நேரம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் அவர்களையும் பிரமுகர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களை ஒரு பாராட்டு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. அதன் போது அவர் தெரிவித்த கருத்து நவமணி பத்திரிகையில் பிரதான செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. சமூகங்களை அடிமைப்படுத்த இனவாதிகளுக்கு இடமில்லை என்பதாக அந்த தகவல் தந்திருக்கின்றது. இன்றைய நவமணி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அந்த தகவல் இடம் பிடித்திருக்கின்றது. இன ஐக்கியத்துக்காக மத தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதாக அரசாங்க தரப்பினர் இவ்வாறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே நேரம், நாட்டின் பல பாகங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட வன்முறைகளும் வன் செயல்களும் அதிகரித்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகள் அனைத்தும் இது தொடர்பான தகவல்களை தந்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நவமணி பத்திரிகையில் ஒரு செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. மும்மன்ன முஸ்லிம் கிராமத்தில் இனவாதிகள் கைவரிசை, பொருளாதாரமும் முடக்கம் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியாக குருநாகல் மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை தந்திருக்கிறார்கள். அதே நேரம் பொர்லஸ்கமோ பள்ளி தாக்குதல், போலீஸ் மா அதிபரிடம் இன்று பேச்சுவார்த்தை என்பதாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது. ஒரு செய்தியாக பொர்லஸ்கமோ பள்ளிவாசல் மீது தாக்குதல், கை கடிகாரம் உள்ளிட்ட சில தடயங்களை மையப்படுத்தி விசாரணைகள் துரிதம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தரப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் மிகவும் ஒரு வன்முறை சூழலாக அமைந்த தர்கா நகர் குறித்தான ஒரு தகவலும் கூட இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்ட போதிலும் கூட அதனை போலீசார் அதிரடிப்படையினர் முன்னின்று சுமூகமாக முடித்திருக்கிறார்கள் என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. தர்கா நகரில் பதற்றம் தணிந்தது, அதிரடிப்படையினர் பாதுகாப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகையும், நவமணி பத்திரிகையில் தர்கா நகர் பதற்ற நிலை, இருதரப்பு சமரசம் என்பதாக நவமணி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், எந்த இனவாத குழுவுக்கும் இன்னொரு சமூகத்தை அடிபணிய வைப்பதற்கு தான் இடமளிக்கப் போவதில்லை என்றும், இந்த ஆட்சியின் கீழ் அவ்வாறான முயற்சிகள் எதுவும் இடம்பெறப் போவதில்லை என்றும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்திருக்கின்ற கருத்தை தான் நவமணி இன்று தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கின்றது. முஸ்லிம் சமூகம் அண்மை காலத்தில் மீண்டும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நவமணி அந்த விடயத்தில் பிரதான பங்காற்றி வருகின்றது. அது தொடர்பான செய்திகளை முதல் பக்க செய்திகளாக தொடர்ந்து தந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில சம்பவங்களை இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றோம். தர்கா நகரில் வார இறுதியில் ஏற்பட்ட ஒரு பாரிய பதற்ற நிலை இப்போது தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பதற்ற நிலைக்கு முக்கிய காரணம் ஒரு முஸ்லீம் ஹோட்டல் உரிமையாளர் என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். தவறு எந்த பக்கத்தில் இருந்தாலும் அதை கண்டிப்பதற்கு நாங்கள் தயங்குவதில்லை. இந்த முஸ்லீம் ஹோட்டல் வர்த்தகர்
மிகவும் மடத்தனமாக நடந்து கொண்டதன் விளைவாக, மிகவும் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டதன் விளைவாகத்தான் அங்கு தேவையில்லாத ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தன்னுடைய ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்டம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு அவர் சட்டபூர்வமான உதவிகளை நாடியிருக்க வேண்டுமே தவிர, சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை தான் அடைத்து வைக்கும் ஒரு நிலைக்கு அவர் சென்றிருக்கக்கூடாது. அவ்வாறு சில அரசு அதிகாரிகளை, அரசு உத்தியோகத்தர்களை தடுத்து வைத்ததன் விளைவாகத்தான் அந்த நகரில் மீண்டும் ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே முஸ்லீம் வர்த்தகர்கள், குறிப்பாக வீதியோரங்களில் வர்த்தகம் செய்பவர்கள், முச்சக்கர வண்டி ஓட்டுபவர்கள், நடைபாதையில் வர்த்தகம் செய்பவர்கள், பாதையோர கடைகளை நடத்துபவர்கள், இவர்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. இவர்களுடைய பொறுப்பற்ற செயல், பொறுப்பற்ற பேச்சுக்கள், அவர்கள் தேவையில்லாமல் உதிர்க்கின்ற வார்த்தைகள், நடந்து கொள்ளுகின்ற விதங்கள் என்பன முழு முஸ்லீம் சமூகத்தையும் பாதித்து தேவையில்லாத பதற்ற நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலப்பகுதி இது என்பதை நாங்கள் நினைவேற்றி கொள்ள விரும்புகின்றோம். எனவே அவ்வாறு ஒரு முஸ்லீம் ஒரு குறிப்பிட்ட நபர் மிகவும் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டதால் தான் இந்த பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இது இப்பொழுது தணிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நவமணி இன்று தந்திருக்கின்ற பிரதான செய்தி, மும்மன்ன முஸ்லீம் கிராமத்தில் இனவாதிகள் கைவரிசை, பொருளாதாரமும் முடக்கம் என்ற தலைப்பில் தம்பதனிய பிரதேசத்தில், குர்நாகல் மாவட்டத்தின் கீழ் வருகின்ற தம்பதனிய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த முஸ்லீம் கிராமத்தின் மீது இப்பொழுது இனவாதிகளின் கவனம் திரும்பியிருக்கின்றது. அந்த முஸ்லீம் கிராமத்தில் முஸ்லீம்கள் முஸ்லீம் பாடசாலைக்காக ஒதுக்கப்பட்ட காணியை கையகப்படுத்துவதில் இப்பொழுது பாரிய முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த காணி தொடர்பான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் இப்பொழுது முடிவடையும் தருவாயில் இருக்கின்றன. இந்த நேரத்தில் அதனை குழப்பி அந்த காணியை முஸ்லீம் பாடசாலைக்கு வழங்க விடாமல் தடுப்பதற்கு ஒரு கூட்டம் அங்கு செயற்பட தொடங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டும் வகையிலான சுவரொட்டிகள் அங்கே போடப்பட்டிருக்கின்றன. முஸ்லீம்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டு, வர்த்தக மற்றும் ஏனைய உறவுகளை கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையின மக்கள் இந்த குழுவினால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் என்ற தகவலும் எமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி இருப்பதால் நியாயமாக நடந்து கொள்கின்ற, நியாயமாக சிந்திக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தவர்கள் கூட இந்த சிறு குழுவினரால் இப்பொழுது சிக்கலுக்கு ஆளாகி இருக்கின்றார். இந்த இனவாத பிரசாரங்களுக்கு, இனவாத செயற்பாடுகளுக்கு மேலும் முத்தாய்ப்பு வைக்கும் வகையில் எதிர்வரும் 10ஆம் தேதி மாலை அங்கு ஞானசார தேரரும் விஜயம் செய்யவிருக்கின்றார் என்ற ஒரு தகவலும் இப்பொழுது முஸ்லிம்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விஜயம் எதற்காக இடம்பெறுகின்றது என்று எமக்கு தெரியாது. ஆனால் ஞானசார தேரர் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அங்கு சென்று அவர் உரை நிகழ்த்தினாலே அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பொரணஸ்கமுக பள்ளிவாசல் கடந்த வார இறுதியில் தாக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசலுக்குள் திடீரென புகுந்த நபர்கள் அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தி பள்ளிவாசலையும் சேதப்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நல்லாட்சியின் கீழும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதுதான் முஸ்லிம்களை பெரிதும் கவலைக்குள்ளாக்கி இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கடந்த வார இறுதியில் முஸ்லிம்கள் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அவரிடம் ஒரு விரிவான மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது. மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அசாத் சாலியின் ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சமூக விடயங்களில் மிகவும் அக்கறையோடு செயற்பட்டு வருகின்ற ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவரிடம் தனிப்பட்ட பிரச்சனைகள் என்னதான் இருந்தாலும் சரி, சமூக விடயங்கள் என்று வரும் பொழுது கொழும்பில் முன்னணியில் நிற்கின்ற ஒரு அரசியல்வாதியாக தொடர்ந்து அசாத் சாலியை நாங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவருடைய ஏற்பாட்டில் தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு மகஜர்கள் கையளிக்கப்பட்டு ஜனாதிபதியும் முஸ்லீம் சமூகத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் சில வாக்குறுதிகளை வழங்கிய பின்னர் தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதற்கான சில காரணங்களையும் நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் ஓரிரு தினங்களாக நாங்கள் இது பற்றிய விடயங்களை உங்களுக்கு பேசியிருந்தோம். இந்த அரசாங்கம், தற்போது ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக கொண்ட இந்த அரசாங்கம் இப்பொழுது முஸ்லீம் நாடுகளின் பக்கம் உதவிகளுக்காக அதிகம் தாவிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் அல்லது அவருடைய பிரதமர் என்ற ரீதியில் அவருடைய தலைமையின் கீழான அரசாங்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பாரிய வெளிநாட்டுக் கொள்கை மாற்றமாகத்தான் நாங்கள் இதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லீம் நாடுகளின் பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த வாரம் அவர்
இந்தோனேஷியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு முஸ்லீம் நாடுகளின் பொருளாதார முறைகள் பற்றி அவர் மெச்சத்தக்க வகையில் ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். உலக பொருளாதாரத்துக்கு முஸ்லீம்கள் அளித்து வருகின்ற பங்களிப்பு குறித்தும் அவர் அங்கு உரையாற்றியிருந்தார். முஸ்லீம் நாடுகளோடு வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து முனைப்போடு செயற்படும் என்ற ரீதியில் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். முஸ்லீம் சமூகம் ஜனாதிபதியை சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கூறியிருக்கின்றது. பிரதி பாதுகாப்பு அமைச்சரை அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷோட்டிஸ், 100 ரூபாய் மட்டுமே. பிரதி பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கூறியிருக்கின்றது. எனவே இந்த முஸ்லீம் நாடுகளுடனான உறவுகள் இப்பொழுது மேம்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வகையான காழ்ப்புணர்வின் காரணமாக சில இனவாத சக்திகள் தூண்டப்பட்டிருக்கலாம் என்பதே எங்களுடைய கணிப்பாக இருக்கின்றது. எதிர்வரும் 11ஆம் தேதி கொழும்பில் இன்னொரு முக்கியமான மாநாடு இடம்பெறவிருக்கின்றது. பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க தான் இந்த மாநாட்டையும் தொடங்கி வைக்கின்றார். அதன் முதலாவது அமர்வும் அலரி மாளிகையில் இடம்பெறவிருக்கின்றது. சவுதி அரேபியாவை தலைமையகமாக கொண்டு செயற்படுகின்ற, உங்களுக்கு தெரியும் அநேகமானவர்கள் கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு, ராபித்தத்துல் ஆலம் அல் இஸ்லாமி என்று அதனை குறிப்பிடுவார்கள். பொதுவாக ராபிதா என்று அதனை சுருக்கமாக குறிப்பிடுவார்கள். சவுதி அரேபிய மன்னரின் நேரடி கண்காணிப்பில் செயற்படுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த உலகளாவிய இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு அமைப்பு தான் இந்த ராபிதா என்ற அமைப்பும். அவர்கள் ஒரு அதாவது இலங்கையில் முஸ்லீம்களும் சகவாழ்வுக்கான எதிர்பார்ப்பும், முஸ்லீம்களும் சகவாழ்வுக்கான எதிர்பார்ப்பும் என்ற தலைப்பில் ஒரு 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ராபிதாவின் தலைவர் கலாநிதி, துருக்கி உட்பட முக்கிய பிரமுகர்கள் இந்த மாநாட்டுக்காக இப்பொழுது இலங்கை வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு மட்டத்தில் பல சந்திப்புகளை நடத்தி வருகின்றார்கள். எனவே முஸ்லீம் நாடுகளும் இலங்கைக்கு உதவுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பல உதவிகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் பொருளாதார ரீதியாக இன்னும் தங்களுடைய உறவை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு தயார் நிலையில் முஸ்லீம் நாடுகளும் இருக்கின்றன. இலங்கை அரசாங்கமும் இப்பொழுது அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை கையாண்டு வருகின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இவ்வாறான ஒரு மாநாட்டுக்கு, அதாவது ராபிதத்துல் ஆலமியின் இந்த சர்வதேச கருத்தரங்குக்கு அலரி மாளிகையிலேயே இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அலரி மாளிகையில் அதன் முதலாவது அமர்வு இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி கொழும்பில் அதன் இறுதிக்கட்ட அமர்வுகளும் இடம்பெறவிருக்கின்றன. பல சர்வதேச பிரமுகர்கள் இதில் பங்கு பெற்றவிருக்கின்றார்கள். இலங்கையை சேர்ந்த பலரும் இதில் பங்கேற்கவிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு முஸ்லீம் நாடுகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவுகள் நெருக்கமடைந்து வருவதை பொறுத்து கொள்ளாத சக்திகள் கூட இவ்வாறான இனவாத முயற்சிகளை தூண்டிவிடலாம் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே முஸ்லிம்கள் தான் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் விழிப்பாகவும் மிகவும் அவதானமாகவும் செயற்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறான இனவாத சக்திகளின் தூண்டுதலுக்கு அடிமைப்பட்டு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அவர்கள் எந்த விதமான காரியங்களையும் மேற்கொள்ளாமல் மிகவும் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். இனவாத ரீதியான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது, சட்ட ரீதியான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது முஸ்லீம் சிவில் அமைப்புகள் அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. துரித நிவாரணங்களை, சட்ட நிவாரணங்களை வழங்குவதற்காக ஒரு தனி அமைப்பு, சிவில் அமைப்பு முஸ்லீம்கள் மத்தியில் செயற்படுகின்றது. சட்டத்தரணிகள் ஷிராஸ், நூர்டீன், ருஷ்டி ஹபீப் அவர்களுடைய இருவருடைய பேரும் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் அந்த சட்டத்தரணிகள் குழுவில் இருக்கின்றார்கள். இளம் சட்டத்தரணிகள் மிகவும் துடிப்பாக அவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு தேவையான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல வழக்குகளில் இலவசமாக முஸ்லீம் சமூகத்துக்காக, முஸ்லீம்களுக்காக, பள்ளிவாசல்களின் பிரச்சனைகளுக்காக ஆஜராகி அவர்கள் சட்ட ரீதியாக தீர்வை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு நாகரிகமான சமூகத்தினர், நாகரிகம் அடைந்தவர்கள் என்ற வகையில் இந்த சட்ட ரீதியான உதவிகளை பெற்றுக்கொள்வதுதான் சிறந்ததை தவிர எந்த கட்டத்திலும் ஆத்திரம் அடைந்து வேறு எந்த நடவடிக்கைகளிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு தேவையான உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நான் மேற்சொன்ன அந்த சட்டக்குழு, ரெபீட் ரிலீஃப் ஆர்கனைசேஷன் என்னமோ என்று ஒரு பெயர் வைத்திருக்கின்றார்கள், அதுக்கு ரெபிட் ரெஸ்கியூ டீம் என்று நினைக்கின்றேன். துரிதமாக நிவாரணம் வழங்கக்கூடிய ஒரு சட்ட அமைப்பாக அதனை அவர்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அல்ல, பொதுவாக சமூகம் எதிர்நோக்குகின்ற இவ்வாறான இனவாத அச்சுறுத்தல்கள் ஏற்படும் பொழுது அந்த பிரிவினரை நீங்கள் தாராளமாக அணுகலாம். ஜம்யத்துல் உலமா மூலம் அந்த பிரிவோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பள்ளிவாசல்கள் மூலமாக நீங்கள் அந்த பிரிவோடு தொடர்பு கொள்ளலாம். எனவே முஸ்லிம்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பையும் உத்தரவாதத்தையும் வழங்குவதற்கு ஒரு பிரிவு 24 மணி நேரமும் செயற்பட தயாராக இருக்கின்ற நிலையில் முஸ்லீம்கள் வீணாக பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை. எனவே மிகவும் அவதானமாக இருக்குமாறு முஸ்லீம் சமூகத்தவர்களை நாங்கள் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
புதிய அரசாங்கத்தின் முக்கியமான செயற்பாடாக இந்த மதுசாரம் தொடர்பான கட்டுப்பாடுகள், புகையிலை கட்டுப்பாடு தொடர்பான பல்வேறுபட்ட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் திவேன பத்திரிகையில் ரத்து கட்டட எஹா மத்தியசார அடங்கு ஆயுர்வேத நிஷ்பாதன பலன் என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. சுகாதார அமைச்சரை மேற்கோள் காட்டி அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ஆயுர்வேத உற்பத்திகளில் உள்ளடங்கி இருக்கின்ற மதுசாரம் குறித்து உடனடியாக பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும், குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக மதுசாரம் கலக்கப்பட்டிருந்தால் அந்த உற்பத்திகளை தடை செய்யுமாறும் சுகாதார அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்பதாக திவேன பத்திரிகை ஒரு செய்தி தந்திருக்கின்ற அதே நேரம் தினகரன் பத்திரிகையில் இவ்வாறான ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. பியர்களை இறக்குமதி செய்ய மருத்துவர் சங்கம் எதிர்ப்பு என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நாட்டில் நிலை வரும் பியர் தட்டுப்பாடு காரணமாக கம்போடியா, லாவோஸ் ஆகிய நாடுகளிலிருந்து பியர் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. இதனை முன்னிட்டு இறக்குமதியாளர்களுக்கான ஊக்குவிக்கும் வரி குறைப்பும் கூட செய்யப்பட இருக்கின்றது என்பதான தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கைக்கு மருத்துவ சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தும் இருக்கின்றனர் என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையில் நம் சில செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், மலையக மக்களின் பிரச்சினை குறித்தான சில விடயங்களும் கூட இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றன. மலையகத்திற்கு அடுத்து வரும் மேலும் 10,000 வீடுகள் கிடைக்கும் என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த வருடம் 10,000 வீடுகள் தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாகவே அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. அடுத்த வரவு செலவு திட்டத்தின் மலையகத்திற்காக மேலும் 10,000 வீடுகள் வேண்டுமென நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தெரிவித்துள்ளதாக, நிச்சயமாக இந்த விடயம் கிடைக்கும் என்பதாக இந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. கூட்டு ஒப்பந்தத்துக்கு பதிலாக தொழிலாளர்களுக்கு காணிகள் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கின்றது. மலையக மக்களை மேற்கோள் காட்டிய அந்த விடயமும் தரப்பட்டிருக்கின்றது. கூட்டு ஒப்பந்தத்துக்கு பதிலாக தோட்ட தொழிலாளர்களுக்கான காணியை பிரித்து வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதாகவும் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டியுள்ளது. இத்தொடர்பில் அச்சங்கத்தின் உபசெயலாளர் அவர்களை மேற்கோள் காட்டிய இந்த தகவல் தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கூட்டு பதிலாக தொழிலாளர்களுக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சுரண்டல் என்ற எச்சரிக்கையும் கூட முன்வைக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சில செய்திகளாக, பாகிஸ்தான் விமானப்படை தளபதி கொழும்புக்கு வருகை என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையில், பாகிஸ்தான் விமானப்படை தளபதி ஏயா ஷீல் மார்ஷல் ஜொஹைல் அமான் 2 நாள் விஜயங்களை மேற்கொண்டு இலங்கைக்கு வர இருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக. அடுத்த முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது, நாம் பிரதான செய்தியாக எடுத்துக்கொள்ள இருக்கின்ற விடயம் வெட்வாரி குறித்தான விடயங்களாக இருக்கின்றது. நாளைய தினம் 10-11 தேதிகளில் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சில குழுவினர் சில செயற்பாடுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அது தொடர்பான தகவல்களை இன்றைய பத்திரிகைகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது. வெட்வரி அதிகரிப்பு சட்டம் மூலம் 10-11 விவாதம், எதிரணி கடும் எதிர்ப்பு என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. வெட்வரி சட்டம் மூலத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி திருத்தங்களை முன்வைப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. 15% அதிகரிக்கும் சில எம்பிக்கள் அதிகரிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதிகரிப்பு அல்ல, எதிர்ப்பு என்பதாகவே அந்த வசனம் வர வேண்டியிருக்கிறது. சில எம்பிக்கள் எதிர்ப்பு என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். திவேன பத்திரிகையில் நவ வெட்பாத ஹெட்டசிட்ட விரோதத்தா என்பதாக திவேன பத்திரிகை தனது பிரதான செய்தியை வடிவமைத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வெட்பனத் கெட்டும் பத்த விவாதிய தினே அத தீரணே கர்ணவா என்பதாக அந்த தகவல் தந்திருக்கின்றது இன்றைய தினமின பத்திரிகை. அதே நேரம் தினமின பத்திரிகையில் மேலும் ஒரு செய்தியாக, பணத்திட்ட பக்ஷ ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ சந்தே தினவா என்பதாகவும் கூட ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதற்கு ஆதரவாக வாக்களிக்கும் என்பதாக தினமின பத்திரிகை இந்த செய்தி தந்திருக்கின்றது. இந்த விடயத்தை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். வெட்பரி தொடர்பான நிதி திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் வியாழக்கிழமை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரவிருப்பதாகத்தான் செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெட்பரி திருத்த சட்ட மூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை நாடு முழுவதும் ஒரு கடையடைப்பு போராட்டம் இடம்பெறவிருக்கின்றது. வர்த்தகர்களின் தொழிற்சங்கம் என்ற அமைப்பு இந்த கடையடைப்பு போராட்டத்துக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றது. இதனை ஹர்த்தால் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தேசிய மட்டத்தில் நாடு முழுவதிலும் உள்ள சகல கடைகளும் நாளை மூடப்பட்டு கடை உரிமையாளர்கள் அனைவரும் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அகில இலங்கை வர்த்தக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற அமைப்பு தான் இந்த ஹர்த்தாலுக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றது. இது தொடர்பாக அவர்கள் ஒரு கடிதம் தயாரித்திருக்கின்றார்கள். அந்த கடிதம் நாளை சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கையளிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வெட் வரியை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய
கோரிக்கையாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம். வர்த்தக சமூகத்தின் இணக்கப்பாடு இன்றி எந்த விதமான வெட்வரி யோசனைகளும் திருத்த யோசனைகளும் முன்வைக்கப்படாது என்ற ஒரு உறுதியை ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கியிருந்தார். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் வெட்வரி அறிமுகம் முதல் அவர்கள் பல்வேறு போராட்டங்களை, வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களை நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு நகரங்களிலும் மற்றும் ஏனைய பகுதிகளிலும் பிரதேசங்களிலும் அவர்கள் நடத்தி வந்தார்கள். அந்த போராட்டங்களின் தொடராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அதில் தலைமையிட்டு கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்த வர்த்தகர்களை வரவழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய தீர்வுகள் பெற்றுத்தரப்படும் என்றும், அவர்களுடைய சம்மதமின்றி வெட்வரி அதிகரிப்பு தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது ஜனாதிபதியின் அந்த உத்தரவாதத்தை மீறி, அவருடைய வாக்குறுதியை மீறி அரசாங்கம் அவசரமாக இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றப் போகின்றது என்பதுதான் இப்பொழுது வர்த்தகர்கள் தெரிவித்திருக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. எனவே அதனை முன்வைத்துத்தான் அவர்கள் நாளை நாடு முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் இடம்பெறவிருக்கின்றார்கள். இலங்கையின் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் கொண்டு வரவிருக்கின்ற திருத்த வரி தொடர்பான யோசனைகளுக்கு எதிராக வர்த்தகர்கள் நாடு தழுவிய ரீதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பது இதுவே முதல் தடவை என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு சம்பவம் நாளை இடம்பெறப்போவதாகத்தான் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். இந்த வெட்வரி தொடர்பான யோசனைகளுக்கு பாராளுமன்றத்தில் எவ்விதமான ஆதரவும் வழங்க வேண்டாம் என்று முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய தரப்பினருக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். விமல் வீரவன்சவும் அதே போன்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி இந்த கோரிக்கையை விடுத்துவிட்டு இப்பொழுது தென்கொரியாவுக்கு பயணமாகி இருக்கின்றார். உறுப்பினர்கள் அதை பாராளுமன்றத்தில் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டு இருக்கின்றார். அவர் முக்கியமாக பாராளுமன்றத்தில் வருகின்ற எல்லா முக்கியமான விடயங்களிலும் இவ்வாறு தான் நடந்து கொள்கின்றார் என்பதை நாங்கள் ஆரம்பம் முதலே உங்களுக்கு குறிப்பிட்டு வருகின்றோம், அவதானித்தும் வருகின்றோம். எவ்வாறாயினும் வெட்வரி தொடர்பான இந்த சட்ட மூலத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஆதரவளிப்பார்கள் என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நாம் தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சுதந்திர கட்சியின் தேசிய மாநாட்டை புறக்கணிப்பாரா மஹிந்த என்பதாக ஒரு கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. குர்ணாகலில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய மாநாட்டை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ புறக்கணிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது என்பதாகவும் இந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியின் 70வது மாநாடும் கூட இடம்பெற இருக்கின்றது என்பதாக, அதற்கு பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதாக நவமணி பத்திரிகை அந்த செய்தி தந்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் 70வது ஆண்டு நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி என்பதாகவே அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய நவமணி பத்திரிகையில். அதே நேரம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டம் இன்று கைவிடப்படுமா என்று கேள்விக்குறியான செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் உயர்கல்வி அமைச்சின் லக்ஷ்மண் கிரியல்லவுக்கும் இடையிலே இடம்பெற்ற திங்கட்கிழமை இடம்பெற இருக்கின்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த போராட்டம் அல்லது வேலை நிறுத்தம் கைவிடப்படுமா என்ற கேள்விக்குறியுடனான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். மீண்டும் ஒரு சர்ச்சையில் அவர் சிக்கியிருக்கின்றார் என்பதாகவே ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. தினமின பத்திரிகை தனது பிரதான செய்தியாக அதிசோதனா விசினமே கிட்ட ஹிருணிகாட்டு நடு என்பதாகவே தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. திவைன பத்திரிகையிலும் கூட அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. திமட்டகொடையில் ஆட்கடத்தல் உட்பட 29 பாரிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஆதரவாளர்கள் உட்பட 8 பேருக்கு எதிரான சட்டமாதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ஹிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் அவரது பாதுகாப்பு ஊழியர்கள் ஆகியோருக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. 2015 12ஆம் மாதம் 21ஆம் தேதி திமட்டகொடையில் அமில பிரியாங்கர என்பவரை தடுத்து வைக்கும் நோக்குடன் கடத்தி சென்ற போதே அதற்கு சதி செய்தால் கடத்தல் கொண்ட குற்றச்சாட்டுகளின் பேரிலே இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் முற்பக்க செய்திகளாகவும் பிரதான செய்திகளாகவும் இடம்பிடித்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாம் சர்வதேச செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். சர்வதேச செய்திகள் பக்கத்தில் இன்று துருக்கியிலிருந்து நாங்கள் ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. துருக்கியில் மீண்டும் மரண தண்டனையை அறிமுகம் செய்வதற்கு, மரண தண்டனை நிறைவேற்றத்தை அறிமுகம் செய்வதற்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி தயிப் எர்டோகான் தயாராகி இருக்கின்றார் என்பதை தான் இந்த செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்தான்புல் நகரில் இடம்பெற்ற மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசும் பொழுது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றமும் பொதுமக்களும் ஆதரிக்கும் பட்சத்தில் மீண்டும் மரண தண்டனை அமுல் செய்வதற்கு தான் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
துருக்கியின் மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த ஒரு கூட்டத்தில் அவர் உரையாற்றி இருக்கின்றார். கடந்த மாதம் இடம்பெற்ற சதி புரட்சி தோல்விக்கு பின்னர் எர்டோகான், ஜனாதிபதி எர்டோகான் கலந்து கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டமாக இதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கூட்டத்தின் இன்னொரு முக்கிய சிறப்பு, துருக்கியில் இருக்கின்ற சமய தலைவர்கள் பலரும், பிரதான எதிர்க்கட்சிகள் மூன்றின் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே சதி புரட்சி தோல்வியின் பின்னர் எர்டோகனின் அரசியல் செல்வாக்கு மேலும் விஸ்தரித்திருப்பதை, மேலும் அதிகரித்திருப்பதை நாங்கள் இந்த செய்தியூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 1984 வரை துருக்கியில் மரண தண்டனை அமுலாக்கம் இருந்தது. அதன் பின்னர் அவர்கள் இலங்கையைப் போல மரண தண்டனையை வெறும் பெயரளவில் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்களும் பாராளுமன்றமும் விரும்பினால் மீண்டும் மரண தண்டனை நிறைவேற்றத்தை தான் அமலுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாக எர்டோகான் தெரிவித்திருக்கின்றார். இனி நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலிச்சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகையின் கேலிச்சித்திரம், வடிவேலுவின் காமெடியை ஞாபகப்படுத்துவதாக தூண்டில் போன்றார் கைப்புள்ள என்பதாக அமைந்திருக்கின்றது. அமைது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அடிப்படையாக கொண்டு தான் இது தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அவர் தென்கொரியாவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அங்கு ஒரு யானைக்குட்டிக்கு பெயர் வைத்திருக்கின்றார். யானைக்குட்டிக்கு பெயர் வைப்பதற்காக அவர் தென்கொரியா சென்றிருக்கின்றார். அவருடைய வேட்டியை கலட்டியே அவர் தூண்டிலிடுவது போல் தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து திவேன பத்திரிகையின் கிளைச்சித்திரம், பாத யாத்திரையை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. மிக பாத யாத்திராவாக்கமே ரோத யாத்திராவாக்க மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. ஆம், இது நாம் ஏற்கனவே இது பாத யாத்திரையா அல்லது ரத யாத்திரையா என்ற கேள்வியை நாங்களும் எழுப்பியிருந்தோம். அதனை இப்பொழுது ஜேவிபி ரோத யாத்திரை என்று குறிப்பிட்டிருந்தது. இங்கே வாசுதேவ நாணயக்கார வரையப்பட்டிருக்கின்றார். இந்த பாத யாத்திரையில் நாம் உங்களுக்கு அது பற்றிய தகவல்களை தரும் பொழுது குறிப்பிட்டிருந்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து சென்றார்கள் என்று. அதில் மிக குறைந்த அளவு பங்களிப்பு செலுத்திய ஒரு நபராகத்தான் வாசுதேவ நாணயக்காரவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது காலில் அவர் ஸ்கர்ட்டிங் வீல்ஸ் கட்டியிருக்கின்றார். இதை கொண்டு அவர் தொடர்ந்து பாத யாத்திரை வேண்டுமானால் செல்லலாம் என்பது போல் தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் கூட இதனோடு தொடர்பட்டதாகவே இருக்கின்றது. இதில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்பதில் தற்போது பாரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அமைதி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கீதா குமாரசிங்க ஒரு கருத்தை, வினோதமான கருத்தை முன்வைத்திருந்தார். அவர் தொடர்பாக ஒரு கார்ட்டூனும் இன்று வெளியாகியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஐலண்ட் பத்திரிகையில் மிகவும் சிறப்பான ஒரு கார்ட்டூன் தரப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை ஒரு சொற்ப தொகையினர் என்று, நேற்றும் கூட அமைச்சர் சர தமிழகம 15,000 பேர் தான் இதில் கலந்து கொண்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் 1,02,000,000 என்று சொல்கின்ற, 2,000,000 என்று குறிப்பிட்டிருக்கின்றால் 2,000,000 என்று. இந்த 2,000,000 என்பதை கீதா குமாரசிங்கர் 2,00,000,000 என்று குறிப்பிட்டிருந்தார். 2,00,000,000 என்றால் இலங்கையின் சனத்தொகையில் கிட்டத்தட்ட 3/4 பேர் கலந்து கொண்டார்கள் என்பது போல் தெரிகின்றது. அவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கார்ட்டூன் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஐலண்ட் பத்திரிகையின் கேலிச்சித்திரம். ஆம், இது ஐலண்ட் பத்திரிகையின் கேலிச்சித்திரம். தன்னுடைய நான் தவறிவிட்டது இலக்கத்தை சொல்வதில் என்று கீதா குமாரசிங்க குறிப்பிட்டிருந்ததை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கார்ட்டூன் தரப்பட்டிருக்கின்றது. இறுதியாக தினவின பத்திரிகையின் கேலிச்சித்திரமும் கூட பாத யாத்திரையை மையப்படுத்தியதாகவே அமைந்திருக்கின்றது. ஆம், இது பாத யாத்திரைக்கு தலைமை தாங்கியவர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதி இப்பொழுது கொரியாவை நோக்கி பயணமாகிவிட்டார். இந்த பாத யாத்திரையால் அழுக்கடைந்த துணிகளை விமல் வீரவன்ச உதயகமன் பிள்ளை ஆகியோர் அவர் வரும் வரையில் மீண்டும் கழுவி காய போட்டு காத்திருக்கின்றார்கள். வந்த பிறகு இதை தொடங்கலாம் என்று. இந்த அளவில் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.